இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட் ஓடிஐ மேட்சோட ட்ரீம் லெவல் டீம் அண்ட் ட்ரீம் லெவல் ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரிவியூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் சேனல் பற்றி பார்ப்போம். ஸோ நம்ம டெலகிராம் சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கர் என தமிழ். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ என்ன விஷயம் கேட்டிங்கன்னா கிரிக்கெட் நடக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஷேர் பண்ணுவேன். அட் த சேம் டைம் நான் வந்து வீடியோஸ் போடக்கூடிய மேட்சஸ்க்கு நான் கொடுக்கூடிய டீம்ஸ்னா நான் வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை அந்த மேட்ச்சுக்கு நான் வந்து எதாவது புதுசாக டீம் கிரியேட் பண்ணியிருந்தாலோ இது ரெண்டுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட் அப்டேட்டாக நான் வந்து டெலகிராமில் ப்ரொவைட் பண்ணுவேன். அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்மளோட டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த மேட்ச் வந்து எங்கே நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ரிவர்சைட் கிரவுண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. அடுத்து இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். இப்போ இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்த்தோம்னா பிச்சை பொறுத்த வரைக்கும் பேட்ஸ்மேனுக்கும் ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேவராக இருக்கும். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நியூ பாலில் ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்குன்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். இனிஷியலாக கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் விடாமல் ஆண்டாங்கன்னா இங்கே ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்கோர் ஒரு 260-275 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அச்சீவபிள் ஸ்கோராக வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ பட் சப்போஸ் நியூ பாலில் விக்கெட்ஸ் விட்டுட்டாங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200-230 ரேஞ்சில் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. எஸ் அஃப்கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராக்கும் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணும். பட் ஸ்டில் அந்த பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்குள்ள ஃபாஸ்ட் பாலர்ஸ் வந்து அந்த நியூ பாலை நல்லா யூஸ் பண்ணிட்டாங்க, விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் அதுலேருந்து மீண்டு வரது என்ன தான் வந்து நல்ல ஹார்ட் ட்ராக் கொடுத்தாலுமே ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் ஒரு டீமுக்கு. ஸோ அதனால் ஃபாஸ்ட் பாலர்ஸை இனிஷியலாக கண்டிப்பாக பார்த்து ஆடி ஆகணும். ஸோ ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ஹெல்ப் இருக்குன்றது கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறி தான். மேபி நல்ல லைன் எடுத்து போடக்கூடிய ஸ்பின்ஸ் எப்பயுமே நான் சொல்கிறதா எப்படி இருக்கக்கூடிய ஸ்பின்ஸ்க்கு இந்த ட்ராக் வந்து திரும்புதா இல்லையான்ற எந்த ஒரு கவலையுமே தேவை. ஸோ எங்கே இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுப்பாங்க. அதுக்கு நான் எப்பயுமே சொல்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஒரு ரவி அஸ்வின் சொல்லுவேன், ஒரு சஹல சொல்லுவேன். ஸோ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ட்ராக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் வந்து எடுப்பாங்க. அதுக்கு ரீசன் அவங்க மேலே இருக்க ஒரு நம்பிக்கை, அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக். ஸோ டெக்னிக்கில் அவங்க டெக்னிக்கில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ அதனால் இங்கே பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கு பெரிய அளவில் ஹெல்ப் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் இங்கே நியூட்ரல்ன்ற ஒரு வார்த்தையை கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணால் ஸ்ட்ரைட்டாகவே வந்து பேட்ஸ்மேனுக்கும் ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கும் தான் வந்து பிச் ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன். எனக்கு தனிப்பட்ட ஒப்பீனியன் இந்த கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக எப்போ நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து மேபி ஒரு 1 ஹவர் 1.5 இயர்ஸ் பேக் தான் வந்து நடந்தது. ஸோ அதனால் பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா ரீசன்ஸ் டைம் ஸ்டாட்ஸ் எப்படி இருக்குதுன்றது வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து என்னால் பர்சனல் ஒப்பீனியனும் இந்த ஒரு ட்ராக்கில் கொடுக்க முடியல. ஸோ அதனால் ரிப்போர்ட்ஸ் என்ன இருக்கோ அதே நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷோ பண்ணியிருக்கிறேன். ஸோ மற்றபடி எதுவுமே இல்லை. ஸோ இப்படி தான் இருக்க போகுது. வெதர் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மழை இருக்காது. ஸோ க்ளீனாக வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் வந்து ஃபுல் ஸ்விங்காக போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்சோட பிச் அண்ட் வெதர் ரிப்போர்ட். அடுத்து இங்கிலாண்டோட ப்ராபபிள் பிளேயிங்னு பார்ப்போம். ஜெசன் ராய், பேர்ஸ்ட்ரோ, ஜோய் ரூட், பென் ஸ்டோக்ஸ், ஜாஸ் பட்லர், லியம் லிவிங்ஸ்டோன், மொயின் அலி, கார்ஸ், டேவிட் வெல்லி, ஓவர்டன், ரீஸ் டாபி. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டோட ப்ராபபிள் பிளேயிங். ஸோ இங்கிலாண்டை பொறுத்த இந்தியா கூட விளாண்டா சேம் பிளேயிங்களோட தான் வந்து பார்த்தீங்கன்னா மொரலஸ் போவாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நியூஸஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்து சவுத் ஆஃப்ரிக்காவோட ப்ராபபிள் பிளேயிங்னு பார்ப்போம். மலான், குவிண்டன் டிகா, ரசி வாண்டாடாசன், ஏடன் மார்க்ரம், ஹென்ரிச் கிளாசன், டேவிட் மில்லர், ஃபெக்லுக்வயோ, கேஷவ் மகாராஜ், ஆண்ட்ரிச் நார்கியா, லுங்கி இகிடி, ஷம்ஷி. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். ஸோ இங்கே பொதுவாக இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பென் ஸ்டோக்ஸுக்கு ஒரு கடைசி ஒன் டேவாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். மேபி வந்து அவர் வந்து பெட்டராக வந்து மேபி ஒரு ஒன் டவுனில் கூட இறக்கிவிட நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறேன்னா ஒரு சில பேர் ஸ்கிப் பண்ணுவீங்க. ஸோ அதனால் ஒன்று ரெண்டு இடத்துல சொன்னால் பெட்டராக இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஏன்னா நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸை பிக் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 30-35% தான் பிக் பண்ணியிருக்காங்க. மேபி கிராண்ட் லீக் ஒரு பெஸ்ட்டான ஒரு கேப்டன் சாய்ஸாக கூட வந்து பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பவுல் பண்ணுறதுக்குமே இந்த மேட்ச் அதிகமான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஜாஸ் பட்லர் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு வித் த பால் கண்டிப்பாக பென் ஸ்டோக்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மேட்சுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் எடுக்கணும்னா தாராளமாக வந்து கிராண்ட் லீக்ல எடுக்கிறது ஒரு பெட்டரான ஒரு சாய்ஸாக இருக்கும். அடுத்த இந்த கிரவுண்டோட ஸ்டாட்ஸ் பற்றி பார்ப்போம். இங்கே ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 257. அடுத்த ட்ரீம் லெவல் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ரெண்டு டீம் வந்து பார்த்தீங்கன்னா சஜெஸ்ட் பண்ணுறேன். இப்போ டீம் 1 பார்ப்போம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் பட்லர், டிகாக். நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு கீப்பர்ஸ் சஜெஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் ரெண்டு விக்கெட் கீப்பர்ஸ் இருக்காங்க, ஜானி பேர்ஸ்ட்ரோ அண்ட் ஹென்ரிச் கிளாசன். ஸோ மொத்தம் 4 விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் இருக்காங்க இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும். 4 பேருமே என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து மஸ்ட் பிக் ஆப்ஷனில் வைப்பேன் சொல்லுவேன். அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல தவிர உங்களுக்கு குவிண்டன் டிகாக்காக இருக்கட்டும், பட்லராக இருக்கட்டும், பேர்ஸ்ட்ரோவாக இருக்கட்டும். ஸோ 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்மில் இருக்காங்க. அண்ட் ஹென்ரிச் கிளாசனை பொறுத்த வரைக்கும் அவருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான ஃபார்மில் தான் இருக்கார். ஸோ அவரை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா வித் த பேட் கண்டிப்பாக வந்து அக்ரஸிவாகவும் அவரால் ஆட முடியும். அட் த சேம் டைம் இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா கேமை கொண்டு போக முடியும். பட் அவரை பொறுத்த வரைக்கும் எடுக்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா ஒரு நியூட்ரலாக கேட்டிங்கன்னா நான் வந்து மஸ்ட் பிக் ஆப்ஷனில் சொல்லுவேன். கண்டிப்பாக வந்து அவரை நீங்கள் வந்து மேபி பேட்டிங் செகண்டாக இருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ கண்டிப்பாக வந்து ஆப்பர்ச்சுனிட்டி எந்த அளவுக்கு கிடைக்கும் தெரியல. மேபி பேட்டிங் ஃபஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். பட் ஹென்ரிச் கிளாசனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மேட்ச்சுக்கு தாராளமாக நீங்கள் வந்து கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணலாம். பட் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லீக்கு பெருசாக வேண்டாம் தான் நான் என்ன
ரேட்டிங்னா சொல்லுவேன். ஏன்னா அவரோட பொசிஷன் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஸ்லாட் ஆகிறாரா, எந்த இடத்துல ஸ்லாட் ஆகிறாருன்ற ஒரு விஷயம் இருக்குது, அது கண்டிப்பாக ஃபஸ்ட் ஒன் டே போனது தெரிஞ்சிடும். ஸோ மற்றபடி இருக்கிற மூணு விக்கெட் கீப்பர்ஸுமே மஸ்ட் பிக் ஆப்ஷனில் தான் நான் என்ன கேட்டிங்கன்னா வைப்பேன். பட் ஸ்டில் நான் இங்கே எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பட்லர் அண்ட் குவிண்டன் டிகாக். ஏன்னா நான் ரெண்டு டீம் சஜஸ்ட் பண்ணுறேன்றதுனால நான் இங்கே ஃபஸ்ட்டு பட்லர் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணியிருக்கேன். அடுத்த பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ஜோய் ரூட், வேண்டர் டாசன், மலான். அடுத்த ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா மொயின் அலி, ஃபெக்லுக்கோயோ. அடுத்த பவுலர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா வில்லி, ரீஸ் டாப்லி, லுங்கிகிடி, ஆண்டர்சன் ஆர்கே. ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகாக்கை கேப்டனாகவும் ஃபெக்லுக்கோயோ வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு கேள்வியே உங்களுக்கு தோணலாம், என்ன ப்ரோ ரெண்டுமே வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் சைட்லேயே போயிட்டீங்கன்னு கேட்கலாம். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சவுத் ஆஃப்ரிக்கன் சைடாக இல்லை வந்து இங்கிலாந்து சைடான்றது கிடையாது. நான் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு வைஸ் கேப்டனாக ஆல்ரவுண்டர் போயிருக்கேன்றதுனால எனக்கு வந்து பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து உடன்பாடு இருக்குன்னு தான் என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து இதே ஒரு பேட்ஸ்மேனாக போகிறீங்க, இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு டிகாக்கா கேப்டனாகவும் வேண்டர் டாசன் வைஸ் கேப்டனாகவும் போட்டு போகிறீங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு சிக்கல் இருக்குது. ஏன்னா டாப் ஆர்டர் காலியாகக்குள்ளே சேர்ந்து டாப் ஃபோரில் இவங்க ரெண்டு பேருமே விளாட்றாங்க, காலி ஆகிடுவாங்க. ஸோ பட் நான் வந்து ஒரு வைஸ் கேப்டனாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சவுத் ஆஃப்ரிக்கானை போட்டிருக்கேன். ஸோ அதனால் வந்து கேப்டன் சாய்ஸ் நீங்கள் வந்து ரெண்டு டீமில் இருக்க யாரை வேணாலுமே போடலாம். ஏன்னா இந்த ரெண்டு டீமை பொறுத்த வரைக்குமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. எப்படி ஒரு இந்தியா இங்கிலாந்து மோதக்குள்ளே எந்த அளவுக்கு என்னால் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் லிஸ்ட்டு கொடுக்க முடியலையோ, ஸோ கிட்டத்தட்ட அதே தான். என்னால் இப்பயுமே லிஸ்ட்டு உங்களுக்கு வந்து நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்க மாட்டேன். அதுக்கு ரீசனும் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நான் வந்து குவிண்டன் டிகாக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனாக சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா தாராளமாக ஒரு ரூட்டை கூட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். ரூட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட ஒரு ஃபெயிலியரான ஒரு சீரியஸ், கிட்டத்தட்ட ரெண்டு டக்கு, அதுக்கப்புறம் ஒரு ரன்னோ சம்திங் பத்து ரன்னோ ஏதோ ஒன்று அடித்தார். ஸோ ஒரு ஃபெயிலியரான ஒரு சீரியஸ் தான். பட் ஸ்டில் இந்தமாரி பிளேயர்ஸ் நான் எப்பயுமே சொல்லுவேன், ஒரு சின்ன ஒரு ரீகெயின் ஒரு ஒரு 30 ரன்ஸ் அடிச்சிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அடுத்தடுத்த மேட்ச் அவங்க வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த சீரியஸ் மேபி ரூட்டுக்கு பெட்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அவரை கூட தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்டு இந்த ஃபஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு மேலே கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா இந்த ட்ராக் அந்தமாரி இனிஷியலாக அதுவும் நியூ பாலில் போடக்கூடிய பாலர்ஸாக மிஸ் பண்ணாதீங்க. நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும், இங்கிலாண்டில் நியூ பாலை வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுற டாப் டூ பாலர்ஸில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வில்லி அண்டு ரீஸ் டாப்லி. ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு விட்டு நீங்கள் ஷார்ட் லீக் போனாலும் சரி, கிராண்ட் லீக் போனாலும் சரி, டீமை பிக் பண்ணவே பண்ணாதீங்க. எஸ் அஃப்கோர்ஸ் வில்லியை பொறுத்த வரைக்கும் வித் த பேட் வித் த பால் ரெண்டு திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுக்குறாரு. இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், ப்ரோ பென் ஸ்டோக்ஸ் வந்து எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் எடுக்கலாம். யாருக்கு பதில் எடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் வில்லிக்கு பதில் தான் உங்களால் பென் ஸ்டோக்ஸை பிக் பண்ண முடியும். ஏன்னா வில்லியை வந்து பார்த்தீங்கன்னா பவுலராகவே நான் பார்க்கல, நான் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் தான் அவரை பார்க்குறேன். ஸோ அதனால் தான் என்னோட முக்காவாசி டீமில் டேவிட் வில்லி வந்து பார்த்தீங்கன்னா இருப்பார். ஏன்னா நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுவார் வித் த பேட், டீம் வந்து எந்த நிலமையில இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆடி கொடுப்பார். நீங்கள் இந்தியா சீரியஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. சப்போஸ் இல்லை உங்களுக்கு வந்து பென் ஸ்டோக்ஸ் வந்து மேட்ச் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வில்லிக்கு பதிலாக நீங்கள் பென் ஸ்டோக்ஸ் போகலாம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பென் ஸ்டோக்ஸை தாராளமாக கேப்டன் சாய்ஸ் வந்து கிராண்டில் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த மேட்ச் அவருக்கு வந்து கடைசி மேட்ச். ஸோ அதனால் பவுல் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு அதிகம். வித் த பேட் அவர் நம்பர் ஃபோரில் ஸ்லாட் ஆனால் சரி, நம்பர் 3ல ஸ்லாட் ஆனாலும் சரி, பெட்டரான ஆப்ஷன் வந்து கிடைக்கும். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம், பென் ஸ்டோக்ஸ் ஓடிஐயில் நம்பர் 4ல செமையான ஒரு ஸ்டாட்ச் வந்து வச்சிருக்காரு. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு 3ல வரதுக்கு வாய்ப்பு கிடையாது, நம்பர் 4ல தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து விளையாடுவார். ஸோ அதனால மேபி வந்து அவர் கூட கேப்டன் சாய்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிராண்ட் லீக்ல ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அதேமாதிரி ஷார்ட் லீக்ல போனீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் வில்லிக்கு பதிலாக கூட நீங்கள் தாராளமாக வந்து இந்த இடத்துல ஆல்ரவுண்டர் ஆப்ஷனில் பென் ஸ்டோக்ஸை பிக் பண்ணி கூட போகலாம். அவர் நீங்கள் வைஸ் கேப்டன் சாய்ஸ்லையும் வைக்கலாம். அண்ட் வந்து ஃபஸ்ட் இதை பார்ப்போம், வைஸ் கேப்டனாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபெக்லு கோயோ. ஸோ இவரை வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. இவர் எனக்கு தெரிஞ்சு எடுத்த பர்சன்டேஜே கம்மி தான். பட் எப்பயுமே என்னோட ஒன் டே சைடில் சவுத் ஆஃப்ரிக்கன்னு வரக்குள்ள ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நான் எடுப்பேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபெக்லு கோயோ, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லுங்கிகிடி. ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ். என்ன கேட்டிங்கன்னா மேபி ஒரு எக்கனாமி வைஸாக வந்து லிங்க் டிகிரி அதிகமாக போனாலுமே விக்கெட்ஸ் வந்து ஒரு 2-3 விக்கெட்ஸ் பிக் பண்ணுவார். பட் அதை விட ஃபெக்லு கோயோ பொறுத்த வரைக்கும் வித் த பேட்டும் ஹேண்டியாக இருப்பார். அதேமாதிரி வித் த பால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வாட்டி டெத் ஓவர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா போவார். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மேன் வித் கோல்டன் ஆர்ம். ஸோ ஒரு டீமுக்கு ஒரு பேர் இருப்பாங்க, ஒரு பிளேயர் இருப்பாங்க. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நான் கண்டிப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெக்லு கோயோ தான் சொல்லுவேன். எக்கனாமிக்கல் வைஸாகவும் சரி, விக்கெட் டேக்கிங் வைஸாகவும் சரி, ரெண்டு திரும்பியும் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பெஸ்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு பவுலர். நான் எப்பயுமே நிறைய வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாகவே வந்து ஃபெக்லு கோயோவை வைஸ் கேப்டனாக நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி தான் நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்து ஃபெக்லு கோயோ மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொயின் அலியை கூட வந்து வைஸ் கேப்டன் சாய்ஸாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம், ஸ்பின்னர்ஸ்க்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குன்னு தெரியல, அதையுமே நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஃபெக்லு கோயோ ஒரு மீடியம் ஃபேஸர் பவுலர், அட் த சேம் டைம் கொஞ்சம் ஸ்விங் பண்ணுவார். நேச்சுரலாக அவருக்கு வந்து அந்த ஸ்விங்கிங் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்றதுனால மேபி இன்னும் கொஞ்சம் வந்து டேஞ்சரஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெக்லு கோயோவை நான் இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவலில் என்னுடைய டீம் 1.
அடுத்து டீம் டூ பார்ப்போம். ஸோ டீம் டூக்கு வந்து பெரிய வித்தியாசம் நான் பண்ணல, நான் பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா பட்லருக்கு பதிலாக ஜானி பேர்ஸ்டோ எடுத்திருக்கேன். அட் த சேம் டைம் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேப்டனா வந்து ஜெமிமன் மலான், ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த சீரியஸில் ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயராக கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா சைட்லேருந்து ஜெமிமன் மலான், ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பார். நான் அஃப்கோர்ஸ் சொன்னேன் பென் ஸ்டோக்ஸ் ஒரு பெட்டரான ஒரு கேப்டன் சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலான்னு. அது நான் சொன்னதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் அவர் நல்ல பிளேயர்னு தெரியும், அட் த சேம் டைம் அவருக்கு லாஸ்ட் ஓடி அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வைஸ் வந்து வித் பாலும் அதிகமாக இருக்கும், ஸோ அதனால் நான் சொன்னேன். பட் இது வந்து நான் வந்து ஜெமிமன் மலானா அப்படி நான் சொல்ல வரல, அவர் வித் த பேட் நல்ல டச்சில் இருக்காரு. ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டேயில் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு மூணு பிளேயர் ரொம்ப பெட்டராக இருந்திருக்காங்க பேட்டிங்கில் வித் த பேட், அதாவது குவிண்டன் டிகாக், ரசி வேண்டாடோசன் அண்ட் ஜெமிமன் மலான். ஸோ இவங்க மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பெஸ்ட்டில் இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயர், பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் ஆரம்பிக்குள்ளே தெரியாது. சப்போஸ் இந்த மூணு ஒன் டேயில் ஏதாவது ஒன் ஆர் டூ ஒன் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக ஸ்கோர் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நல்ல வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் வந்து ஜெமிமன் மலான் வச்சிருக்காரு. ஒன் டேயில் கன்சிஸ்டண்ட்டாகவும் பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காரு மலானை பொறுத்த வரைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஒரு ஆப்ஷன் யூட்லைஸ் பண்ணுறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் ஒன் டேயில் இப்போ சப்போஸ் ஃபஸ்ட் ஒன் டே அடிச்சிட்டாருன்னா கண்டிப்பாக செகண்ட் ஒன் டேலேருந்து அவரோட பிக்கிங் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அவரை போய் போட்டு பண்ணுறது எல்லாமே வேஸ்ட்டு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப்டன்ஷிப் சாய்ஸ் இந்த கேப்டன்ஷி சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மலானுக்கு வந்து போயிருக்கிறேன். அதேமாதிரி வைஸ் கேப்டனா ஜானி பேர்ஸ்டோ அஃப்கோர்ஸ் வந்து ஒரு ஃபெயிலியரான ஒரு சீரியஸ் இந்தியா கூட, ஸோ பட் நல்ல டச்சுன்றதோட நல்ல ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. ஸோ அதனால் இந்த ஒரு காம்பினேஷனில் போகலான்றது என்னோட ஒரு தாட்டாக இருந்தது. ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மென்ஸ். ஸோ மேபி இந்த டீமை நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தீங்கன்னா, ரிஸ்க்குன்னு நான் சொல்ல மாட்டேன் பட் வந்து ஒரு நியூட்ரல் ஆனால் ஒரு பார்வையில் பார்த்தா ஒரு ரிஸ்க்ன்ற மாதிரி தான் இருக்கும். பட் கிரிக்கெட்டிங் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல சாய்ஸ்னே என்ன கேட்டிங்கன்னா சொல்லுவேன் இந்த ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ். ஸோ அப்படி நீங்கள் இருக்கிறதா நீங்கள் ஷார்ட் லீக் போகலாம், அப்படினா இந்த டீமை நீங்கள் கிராண்ட் லீக் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்சால் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டை கூட நீங்கள் வந்து வைஸ் கேப்டன் சாய்ஸாக வந்து இந்த டீமுக்கு வச்சு நீங்கள் கொண்டு போகலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் பாலில் என்னுடைய டீம் டூ. உங்களுக்கு இந்த ரெண்டு டீமே ஓகேனா மட்டும் கொண்டு போங்க அப்படினா வேண்டாம். நான் சொன்ன நியூஸஸ் அண்ட் பிளேஸ் லீடர்ஸ் வச்சு நீங்களே ஓனா டீம் கிரியேட் பண்ணி கொண்டு போகிறது உங்களுக்கு வந்து ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோ லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கிரிக்கெட் என தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்படிங்க பிரஸ் பண்ணிங்க மூணு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஆல் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்.